அபான்ஸ் விலைகள் தொடர்பான முக்கிய செய்தி. அபான்ஸ் டிவி விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது. இன்று அபான்ஸ் எல்இடி டிவி ஒன்றுக்கு மாறுங்கள். நாட்டிற்கு நேற்று முன்தினம் வருகை தந்த கப்பலில் இருந்து எரிவாயு இறக்கும் நடவடிக்கைகள் தடைபட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. 3900 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பல் ஒன்று இவ்வாறு நாட்டை வந்தடைந்தது. எவ்வாறாயினும் குறித்த கப்பலுக்காக 2.5 மில்லியன் டாலர் நிதி செலுத்தப்படாமை காரணமாக எரிவாயு தர இறக்க முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சிங்கப்பூரிடமிருந்து பிரிட்ஜ் லோன் என்ற இடைக்கால நிதியுதவி மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை அதிகரிப்பதற்கு இலங்கை கோரிக்கை விடுத்துள்ளது. சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனின் அழைப்பின் பேரில் சிங்கப்பூருக்கு சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இடைக்கால நிதியுதவி பெறுவது, வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை அதிகரிப்பது மற்றும் சிங்கப்பூருக்காக இலங்கை ஏற்றுமதிக்காக வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான உதவிகளை இதன்போது அமைச்சர் சிங்கப்பூரின் அரசாங்கத்திடம் கோரியுள்ளதாக இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிரிவின் தலைவராக இந்தியாவை சேர்ந்த பொருளாதார நிபுணர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி மேலாண்மை பிரிவின் பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜார்ஜியேவா இதனை தெரிவித்துள்ளார். முன்னதாக ஆசிய பசிபிக் பிரிவின் தலைவராக இருந்த ஷாயாங் ரீ கடந்த மார்ச் 23 ஓய்வு பெற்றார். இப்போது இந்த இடத்தில் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் இம்மாதம் 22 பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.